நான் இந்த புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருந்த போது பெற்றார்கள் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய முத்தான சில கருத்துக்களை கண்டேன். எனது யூடியூப் நண்பர்களுக்காக அந்த கருத்துக்களில் சிலதை உங்களோடு இன்று பகிர்ந்து கொள்கிறேன். கார்கிவ் என்ற அரசனை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். கார்கிவ் தனது 9வது வயதிலே தனது தந்தையை இழந்துவிடும். 9வது வயதிலே இருக்கின்ற போது தந்தையின் மரண தருவாயில் தந்தை கார்கிவை அழைத்து அருகிலே வைத்து சொல்கிறார், உனக்கு தருவதற்கு என்னிடம் ஒன்றுமே இல்லை, ஆனால் சில உபதேசங்களை உனக்கு சொல்லித் தருகிறேன், அதை நீ பின்பற்றி வாழும் காலமெல்லாம் நீ மகிழ்ச்சியோடு வாழ்வாய் என்று பின்வரும் 2 உபதேசங்களை கார்கிவுக்கு தனது தந்தை மரண தருவாயிலே சொல்லிக் கொடுக்கின்றார். அதாவது விடயம், நாளை செய்ய வேண்டுமென்று நீ திட்டமிடுகின்ற ஒரு நல்ல விடயத்தை இன்றே செய், இன்று செய்ய வேண்டும் என்று திட்டமிடுகின்ற ஒரு நல்ல விடயத்தை இப்போதே செய். 2வது விடயம், உன்னை பற்றி யாராவது பிழையாக விமர்சித்தால் அவர்களுக்கு உடனே நீ பதில் சொல்லார். 24 மணித்தியாலங்கள் எனக்கு தேவை என்று அந்த நேரத்தை நீ வேண்டிக்கொள். இந்த 24 மணித்தியாலங்களும் நீ சிந்தித்து பார், அவர்கள் சொன்ன விடயம் உண்மையில் உன்னிடம் இருக்கிறதா? அவர் சொன்ன விடயம் உண்மையில் உன்னிடம் இருக்கிறது என்றால் அவரிடம் எந்த பேச்சையும் நீ பேச தேவையில்லை, அதை திருத்திக் கொள்வதற்கு நீ முயற்சி செய்ய வேண்டும். அவர் சொன்ன விடயம் உன்னிடம் இல்லை என்றால் அவருடைய பிழையை பற்றி நீ கொள்ள தேவையில்லை, அவர் பிழையாக பேசியதற்கு அவர் தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும். எனவே அது பற்றியும் நீ அவரிடம் எதுவும். உலக சாதனை படைத்த ஒரு மன்னருக்கு தனது தந்தை இறுதி தருவாயில் சொல்லிக் கொடுத்த செய்தி பற்றிய ஒரு கதையையும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கின்றேன். டீல் கர்னகி என்ற ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் அப்ரஹாம் லிங்கனுடைய காலத்திலே வாழ்ந்து வந்தார். இந்த டீல் கர்னகி அப்ரஹாம் லிங்கன் தொடர்பான ஒரு ரேடியோ நிகழ்ச்சியில் அப்ரஹாம் லிங்கன் தொடர்பான பிழையான செய்திகளை, தவறான செய்திகளை அந்த ரேடியோ நிகழ்ச்சியிலே வெளியிட்டார். இந்த நிகழ்ச்சியை கேட்ட அப்ரஹாம் லிங்கனுடைய முக்கியமான ஒரு பெண் அந்த டீல் கர்னகி அவருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். கடுமையான கோபத்தோடு கடிதத்தை கண்ட அந்த டீல் கர்னகி மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் மீண்டும் இந்த பெண்ணுக்கு ஒரு கடுமையான வசன பிரயோகத்தோடு ஒரு கடிதத்தை எழுதி முடிக்கின்றார். 12 மணியாகிவிட்டது, இன்று இந்த கடிதத்தை அனுப்ப முடியாது, நாளை அனுப்பலாம் என்று சொல்லி கடிதத்தை வைத்து விட்டு வீடு செல்கிறார். மறுநாள் வந்து அந்த கடிதத்தை வாசித்து பார்க்கிறார். கடுமையான வசன பிரயோகங்கள் இருப்பதை காண்கிறார். இவ்வளவு கடுமையாக நான் இந்த கடிதத்தை எழுதி அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை என்று அதன் கடுமையை சற்று குறைத்து கடிதத்தை மீண்டும் எழுதுகிறார். எழுதும் போது ஒன்றை சிந்திக்கின்றார், இந்த கடிதத்தையும் இன்னும் ஒரு 24 மணித்தியாலத்துக்கு பிறகே நான் அனுப்ப வேண்டும், மீண்டும் அதை வாசித்து பார்க்க வேண்டும் என்ற தீர்மானத்தோடு எழுதுகிறார். அடுத்த நாள் 24 மணி நேரத்தின் பின்னர் மீண்டும் அந்த கடிதத்தை வாசித்து பார்க்கிறார். அதுவும் கடுமையாக இருக்கிறது. அந்த கடிதத்தை 3வது முறையாக மீண்டும் மாற்றி எழுதுகிறார். எழுதி கடுமையான எச்சரிக்கையோடு வந்த அந்த கடிதத்துக்கு எழுதி அனுப்பிய கடிதம் இருவருக்கு மத்தியில் ஒரு காதலை ஏற்படுத்துகின்ற அளவுக்கு அதனுடைய வசன பிரயோகமும் அதனுடைய சுபாவமும் அருமையாக அமைந்திருந்தது. பிறகு இந்த இருவரும் ஒன்றாக சந்தித்துக் கொள்கிறார்கள், தங்களது அன்பை பரிமாறிக்கொள்கிறார்கள். பிறகு இருவரும் ஒன்றாக மரணிக்கும் வரையும் வாழ்கிறார்கள். ஆரம்ப காலங்களில் குடும்ப அங்கத்தவர்களிடம் நண்பர்களிடம் ஏற்பட்ட வன்முறையை விட இன்று வன்முறைகள் அதிகரித்து இருப்பதற்கான காரணம் என்னவென்றால், இந்த ஸ்பீட் உடனடியாக அதை செய்கின்ற அளவுக்கு இன்று தொலைத்தொடர்பு சாதனங்கள் வளர்ந்திருக்கிறது. மனிதனுடைய அறிவும் அதற்கு பின்னால் போயிருக்கிறது. எனவே 24 மணி நேரம் ஒன்றை தாமதித்து உணர்வுகளை கட்டுப்படுத்தி சிந்தனை செல்வாக்கு செலுத்துகின்ற போது அதற்கான பதிலை சொல்வதனால் நிறைய முரண்பாடுகளை நாங்கள் தவிர்க்கலாம், நிறைய இழப்புகளை நாங்கள் தவிர்க்கலாம். இந்த செய்தியை எனது வாழ்க்கையிலும் நீங்கள் உங்களது வாழ்க்கையிலும் இன்றே நடைமுறைப்படுத்தினால் ஏராளமான நன்மைகள் எனக்கும் உங்களுக்கும் கிட்டும் என்றும் உங்கள் அன்பின் ரமேஷ். நன்றிகள்.